அன்பு தமிழ் நஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரே பொருள் ரெண்டாவது ஒரே மிஷினை வச்சு ரெண்டு விதமான துறைக்கு ரெண்டு விதமான மூலதன பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணி லாபம் வந்து அள்ளலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்டிஎல் ஆயில் அப்படின்ற ஒன்று தான் நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம் இந்த தொழிலுக்கு ஒரு லட்ச ரூபாய் முதலீடு இருந்துச்சுன்னா இது ஒரு சிறு குறு தொழிலாக வந்து நீங்கள் எடுத்து தாராளமாக பண்ணலாம் ஆட்களை வந்து ரெண்டு பேர் மூணு பேரே அதிகமானது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் வந்து நான் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லட்ச ரூபாய் கூட நாலு லட்சமாக போட்டிங்கன்னா மொத்தம் அஞ்சு லட்சம் ரூபாயாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன கார்பரேட் நிறுவனாவே உங் உங்கள் தொழிலை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ்ஸு எல்லா சீசன்லேயும் நல்ல லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீங்களே கூட இந்த மிஷினை செஞ்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம்லேருந்து ஆறு ஆறு லட்சம் ரூபா வரையும் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த நூறு லிட்டர் அளவில் வந்து ஒரு மிஷின் இருக்குது அதுக்கு மேலேயும் மிஷின்ஸ்லாம் இருக்குது பல லட்சம் ரூபாய் வரையும் மிஷின்ஸ் இருக்குது அது எல்லாமே ஃபேக்ட்ரி வச்சுக்கு தான் சரி வரும் நமக்கு சரிப்பட்டு வராது இந்த தொழில் பார்த்திங்கன்னா அனுபவம் உள்ளவங்களும் செய்யலாம் அனுபவம் இல்லாதவங்களும் செய்யலாம் ரொம்ப ஈஸியான தொழில் ஒரு மிஷின் வைக்கிறதுக்கு பத்துக்கு பத்து இடமே வந்து ரொம்ப போதுமானதாக இருக்கும் இந்த பிஸ்னஸை வந்து நாம் வந்து ரெண்டு துறைக்கு சேல்ஸ் பண்ணலாம் இந்த எஸ்என்டிஎல் ஆயில் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு ரெண்டு துறைக்கு வந்து நாம் விற்பனை செய்யலாம் ஒன்று வந்து அழகு சாதனத்துறை இன்னொன்று வந்து மருத்துவத்துறை இப்போ ஃபஸ்ட்டு அழகு சாதனத்துறை பார்த்தரான் அழகு சாதனத்துறைக்கு நம்ம ரெடி பண்ணுற இந்த எஸ்என்டிஎல் ஆயிலுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வச்சு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சென்று தயாரிக்கிறாங்க பெர்ஃப்யூம் காஸ்மெட்டிக் ஐட்டம் சன்ஸ்க்ரீனு பாடி லோஷனு இந்த ஷாம்பு சோப்பு தேங்காய் என்ன இதுக்கெல்லாமே ஃப்ளேவராக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான மூலதன பொருளாக தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குற இந்த எசென்டியல் ஆயிலை யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறைக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான டானிக்கு வகையான மருந்துகளுக்கும் மாத்திரைகளுக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூலதோன பொருளாக தான் பயன்படுத்திக்கிறாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூலதோன பொருளாக இருக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து இதில் நூறு லிட்டர் அதில் நூறு லிட்டர் தயாரிச்சு மருத்துவத்துறைக்கும் கொடுக்கலாம் அழகு சாதனத்துறைக்கும் கொடுக்கலாம் இப்போ மருத்துவத்துறைக்கு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மூலப்பொருளை போட்டு நீங்கள் உற்பத்தி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே மூலப்பொருள் தான் ஒன்று வந்து தண்ணி இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூலி மூலிகை பொருள் இந்த மூலிகை பொருளை கீரைகளும் அடங்கும் நார்மலான மூலிகைகளும் அடங்கும் அதாவது துளசி புதினா அதோடு சேர்த்து முக்கியமான மூலிகை பொருட்கள் என்னென்ன மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்து நீங்கள் அந்த முறையிலையும் யூஸ் பண்ணிக்கிங்க இது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெறும் தண்ணி தான் நல்ல தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி தான் அது கூட வந்து துளசியை போட்டுங்க துளசியை போட்டுட்டு இந்த ரெண்டை வந்து கொதிக்க வைக்க போகிறோம் நல்லா ஸோ இது ரெண்டையும் நல்லா கொதிக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிற அந்த நீராவி இருக்குது பார்த்திங்களா அந்த நீராவியை தான் நம்ம மேலே ஒரு பைப் லைன் போட்டு அந்த பைப் லைன் வழியாக அந்த நீராவி வந்து கூல் பண்ண போகிறோம் உடனே கூல் பண்ணி ஆகணும் கூல் பண்ண அந்த நீராவி வந்து ஒரு லிக்யூடாக மாறும் அதுதான் எசன்டியல் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆயிலை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி கூலிங்லேயே வைக்க போகிறோம் அவ்வளோதான் விஷயம் இவ்வளோதாங்க இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்காக நீங்கள் பண்ணுறீங்க இதில் எந்த கெமிக்கலும் நம்ம சேர்த்த போகிறதில்ல எந்த வேறு ஒரு ஈடுபொருளும் நம்ம சேர்த்துறதில்ல ஒன்று வந்து தண்ணி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மூலிகை இந்த மருத்துவத் மருத்துவத்துறைக்கு தேவையான மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் துளசியை பயன்படுத்தலாம் புதினாவை பயன்படுத்தலாம் சரி வந்து இதுக்கு வந்து மருத்துவத்துறைக்கு தேவையான ஒரு மூலப்பொருள் அழகு சாதனத்துறைக்கு என்ன மூரில் பொருள் வச்சு நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டே பொருள் தான் ஒன்று வந்து தண்ணி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பூ இந்த பூ வந்து மல்லிகைப்பூ ரோஜா செண்பகப்பூ லாவண்டர் இந்த மாதிரி நல்ல வாசனை வரக்கூடிய பூக்களாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மருந்து சென்ட்டு பர்ஃப்யூமு காஸ்மெட்டிக் ஐட்டம் சன்ஸ்க்ரீனு பாடி லோஷனு சோப்பு ஷாம்பு தேங்கானை இதுக்கெல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளேவராக கொடுக்குறக்காகத்தான் இந்த எசன்டியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ மருத்துவத்துறைக்கும் அழகு சாதனத்துறையும் வெறும் ரெண்டே ராமடியில் போட்டு தான் இந்த எஸ்என்டிஎல் ஆயிலை நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த எஸ்என்டிஎல் ஆயில் வந்து நம்ம எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு லிட்டர் உள்ள ஒரு செம்பு பானை அதாவது பெரிய செம்பு பானை நமக்கு வேணும் அந்த செம்பு பானைக்குள்ள பார்த்தீங்கன்னா மூணு பங்கு பூவை போட போகிறோம் அப்போ இல்லாட்டி மூணு பங்கு துளசியை போட போகிறோம் அந்த மூணு பங்கு பூ இல்லாட்டி மூணு பங்கு துளசியோடு சேர்த்து ஒரு பங்கு தண்ணி ஊற்ற போகிறோம் இந்த ஒரு பங்கு தண்ணியை ஊற்றிட்டு இந்த ரெண்டு பொருளையும் பார்த்திங்கன்னா ஒரே சூட்டில் ஆறு மணி நேரம் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் ஆறு மணி நேரம் கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா இதோட நீர் ஆவி வந்து வெளியேறும் அந்த நீர் ஆவியை வெளியே ஏறாமல் இந்த பானைக்கு வந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடியாகணும் நல்லா டைட்டுன்னு இந்த ஃபெஃபிக்யூ கம் போட்டு நல்லா கிச்சின் ஓட்டை வைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி டைட் பொசிஷனில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு மூடி வந்து ரெடி பண்ணி அதில் கண்டிப்பாக மூடி வச்சு ஆகணும் அந்த மூடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்குங்க அந்த சின்ன ஓட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செம்பு பைப் லைனே நீங்கள் உள்ளே சொருகிடணும் அந்த ஓட்டைக்குள்ளே அந்த நீராவி வந்து அந்த பைப் லைனுக்குள்ளே வர்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணணும் வேறு ஒன்றுமே இல்லை அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு வந்து செம்பு பற்ற இருக்குது அந்த செம்பு பட்டறையில் போய் சொன்னீங்கன்னா அந்த செம்பு பட்டறையில் வேலை செய்கிறவங்க வந்து அந்த ஓட்டையை வந்து செம்பை வச்சு அடைச்சி கொடுத்துருவாங்க வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா கேஸ் வெல்டிங் வைக்கிறாங்க இரும்பு வெல்டிங் வைக்கிறாங்களா அதே மாதிரி செம்பு வெல்டிங்கும் இருக்குது அந்த செம்பு பட்டறைக்கு போனீங்கன்னா அந்த ஓட்டை வந்து பைப் லைனோட கனெக்ட் பண்ணி சின்ன சின்ன கேப் கூட இல்லாத அளவுக்கு செம்பு வச்சு அவங்க வந்து வெல்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த மூடியில் வந்து நம்ம பைப் லைன் கனெக்ட் பண்ணியாச்சு இந்த மூடியை வந்து பாத்திரத்தோட நல்லா இறுக்கி வச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நீரவை ஆகிறது வந்து வந்து அந்த பைப் லைன் வழியாக வெளியில் போகும் அந்த பைப் லைன் வழியாக வெளியில் போகிறப்ப அந்த நீராக வந்து சூடாகவே இருக்கும் அதை வந்து ஒரு கூலிங் வாட்டரில் நம்ம உடனே கூல் பண்ணி ஆகணும் அது வந்து என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த பைப் லைன் வந்து நீங்கள் ஒரு தொட்டிக்குள்ளே கொண்டு போய் வெளியில் வர்ற மாதிரி செட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நார்மலான பிளாஸ்டிக் பாக்கெட்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு பாக்கெட்டுக்குள்ளேயோ ஸ்ப்ரிங்கு மாதிரி அந்த பைப் லைன் நீங்கள் சுற்றி சுற்றி கொண்டு வந்துக்கலாம் சுற்றி சுற்றி கொண்டு வந்துட்டு அந்த பைப்லைன் வந்து வெளியில் வந்து விழுகிற மாதிரி அதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் பார்த்திங்களா பாத்திரம் அந்த கண்ணாடி பாத்திரம் செம்பு பாத்திரத்துக்குள்ளே வந்து அந்த பைப் லைன் வந்து விழுகணும் அப்போ விழுகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் சூடான நீராவியாக வெளியில் ஏறுறது இந்த ஐஸ் வாட்டருக்குள்ளே இறங்கி வெளியில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கூலான ஒரு ஆயிலாக வெளியில் வந்துடும் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலாக இருக்காது லைட்டாக வந்து ஆயிலாக தண்ணி ப தொடதாக இருக்கும் இது தான் ஆயில் இந்த எஸ்என்டிஎல் ஆயில் வந்து பூ போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அழகு சாதன பொருட்களுக்கும் மூலிகை போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா மருத்துவத்துறை இழுக்கும் கொடுக்கலாம் ஒரு வருஷத்துலேயே லட்சக்கணக்கான ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய தொழிலாக இந்த தொழில் இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் காய்ச்சி வடிகட்டுற முறை தானே தவிர அதாவது நீராவியாக்குறீங்க பொருளை வந்து காய்ச்சி நீராவியாக்குறீங்க அதை வந்து கூல் பண்ணுறீங்க அதாவது மிஷினுக்குள்ளே போட்டு நம்ம கூல் பண்ணுறோம் பார்த்தீங்களா தண்ணிக்குள்ளே வச்சு கூல் பண்ணுறோம்ல கூல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நேரடியாக நாம் ஸ்டோர் பண்ண போகிறோம் ஸ்டோர் பண்ணதை கொண்டு போய் நாமளே விற்க போகிறோம் அவ்வளோதான் விஷயமே இதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் அப்படி இல்லாட்டி எக்ஸ்ட்ரா நீங்கள் நாலு லட்சம் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன கார்பரெட் நிறுவனமாகவே உங்கள் கம்பெனியை மாற்றிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது எப்படின்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் மேக் பண்ண அந்த ஆயில் இருக்குது பார்த்தீங்களா பூவோட மேக் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா ஆயிலு அந்த பூ வச்சு மேக் பண்ண ஆயிலோட நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் க்ரீம் இருக்குது பாருங்கள் தேங்காய் எண்ணெய் க்ரீம்னா நார்மலாக தேங்காய் தேங்காய் எண்ணெய் வந்து கடையில் வாங்கினோம்னா அது வந்து உறஞ்சி போகாது நம்ம செக்கில் போய் வாங்கினோம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா கெட்டியாக உறஞ்சி போயிடும் அந்த தேங்காய் எண்ணெய் க்ரீமோட நம்ம ரெடி பண்ண இந்த ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணோம்னா அதுதான் சன்ஸ்க்ரீனு அதுதான் நம்ம பாடி லோஷனாக யூஸ் பண்ணிக்கிறாங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க இது மட்டும்தான் பாடி லோஷனு சன்ஸ்கிரீனு இந்த தேங்காய் அண்ணா இல்லாமல் தேங்காய் அண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் அண்ணா பவுட்ருன்னு ஒன்று விற்கிது அந்த தேங்காய் அண்ணெய் பவுட்ரையும் நம்ம மேக் பண்ண ஆயிலோடு சேர்த்து இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் பவுட்ரு எந்த விதமான செயற்கையான பொருட்களும் சேர்க்காத ஒரு பால் பவுட்ரு அதாவது கெமிக்கல் சேர்க்காத ஒரு பால் பவுட்ரு இது மூணையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா அது வெள்ளை கலரில் வந்துடும் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பவுட்ரு இப்படி வச்சு தான் ஒரு ஆர்கானிக்கான ஃபேஸ் பவுட்ரு தயாரிக்கிறாங்க இந்த இந்த மூணு பொருளையும் நம்ம மேக் பண்ண ஆயிலு தேங்காய்னா பவுட்ரு பால் பவுட்ரு இதை மூணையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபேஸ்லேயும் பாடிலையும் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டில் வந்து கொண்டு போய் சேல்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப ஹண்ட்ரட் வந்து ப்யூராக இருக்கும் நேச்சுரலாக இருக்கும் ஸோ வந்து நல்லா சேல்ஸ் ஆகும் இதோடு சேர்த்து பல கெமிக்கலை யூஸ் பண்ணிட்டு தான் இந்த பெரிய பெரிய கம்பெனிலாம் விற்கிறாங்க அது வந்து லாபத்துக்காக விற்கிறது நம்ம ஆரம்பத்தில் லாபத்துக்காக பார்க்கணும்னா கம்பெனியோட வளர்ச்சிக்காக பார்ப்போம் சரி அடுத்து வந்து சென்ட் பர்ஃப்யூம்லாம் செய்வாங்கன்னு சொன்னீங்களா அது எப்படி செய்வீங்க அப்படின்றத நீங்கள் கேட்கலாம் நம்ம மேக் பண்ண அந்த ஆயில் இருக்குது பார்த்திங்களா அந்த எஸ்என்டிஆர் ஆயிலோட மூணு கெமிக்கல்ஸு சேர்ப்பாங்க அது நேச்சுரல் கெமிக்கல்ஸ் தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான லிக்யூட்ஸ் தான் ஒன்று வந்து ஸ்ப்ரே ஆகணும் அப்படின்றதுக்காக சேர்ப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லைஃப் கொடுக்கணும் அப்படின்றக்காக சேர்ப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செண்டு வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படின்னு அது எக்ஸ்பரி டேட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கோசரம் சேர்ப்பாங்க மூணாவது சேர்க்குற கெமிக்கல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ராங்கான ஃப்ளேவருக்காக அதாவது ஸ்ட்ராங்காக வேணுமா இல்லை ரொமான்டிக்காக வேணுமா இல்லை லைட்டாக இருக்கணுமா எட்டு மணி நேரம் வரணுமா பத்து மணி நேரம் வரணுமா அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு மூணு பொருளை வந்து நம்ம ஆயிலோடு சேர்த்துக்குவாங்க இது மூணு சேர்த்ததுக்கப்புறம் வந்தீங்கன்னா மேக்னெட்டிக் முறையில் வந்து அதை மிக்ஸ் பண்ணுவாங்க மேக்னெட்டிக் முறையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக பாட்டில் அடைத்தான் அதுதான் சென்ட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஆல்கால் வித்தவுட் ஆல்கஹால் அப்படின்ற சென்ட் இருக்குது அதை வந்து நம்ம பாடிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஷேட்லேயும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது பாடியில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பெர்ஃப்யூம்ஸும் சென்ட்டும் இருக்குது இவ்வளோதாங்க இந்த காஸ்மெட்டிக் ஐட்டத்தில் உள்ள பொருட்களை ஸோ வேறு எதுவுமே சரி நண்பா இப்போ ஒரு லட்சம் போட்டு இந்த ரா மெட்டீரியல் உண்டு பண்ணுற ஒரு சிறு குறு தொழில் வந்து நம்ம செஞ்சிட்டோம் இப்போது வந்து நான் வந்து இந்த ரா மெட்டீரியல் நான் செல்ஸ் பண்ண விரும்பலை இது வந்து ஒரு கார்பெட் கம்பெனியை நான் மாற்றணும் அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் தான் நான் இப்போ சொல்ல வரப்போகிறேன் நீங்கள் வந்து அந்த ஒரு லட்சம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு லட்சம் போட்டிங்கன்னா உங்கள் கார்பெட் கம்பெனியாக இந்த கம்பெனியை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் அதாவது நீங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற ஆயிலில் இருந்து ரெடி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் க்ரீமு ஃபேஸ் பவுட்ரு ஃபேஸ் வாஷ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சன்ஸ்க்ரீமு லிப்ஸ்டிக்கு பாடி லோஷன் சென்ட்டு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கான மூலப்பொருட்கள் வந்து இந்த ஆயில் இல்லாமல் மற்ற மூலப்பொருட்கள் இருக்குது அந்த மூலப்பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா வரையும் தான் நமக்கு செலவாக போகுது மிச்சம் ஒரு லட்சம் ரூபா எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த ஐட்டங்களுக்கு பூராமே பேக்கேஜ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது நல்ல கலர்ஃபுல் பேக்கேஜாக இருக்கணும் நம்ம ரெடி பண்ணுறக்கூடிய அந்த பொருட்களோட ஃப்ளேவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக லீக் ஆகாமல் இருக்கணும் ரெண்டாவது வந்து நம்ம அந்த குவாலிட்டி அப்படின்றது பார்த்திங்களா அந்த குவாலிட்டி வந்து நம்ம பேக்கேஜில் லீக் ஆகாமல் அப்படியே மெயின்டைன் ஆகும் இப்போ வந்து ரெண்டு வருஷம் அப்படியே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வருஷமும் அதில் அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம பேக்கேஜ் கொடுத்தாகணும் ஒரு நல்ல கலர் கொடுத்தாகணும் ரெண்டாவது வந்து அதை நல்ல ப்ரிண்டிங் போட்டிருக்கணும் ஸோ இதுக்கு வந்து சாலிடாக ஒரு லட்ச ரூபா அப்படின்றது செலவாயிரும் மிச்சம் இருக்கிற மூணு லட்ச ரூபா வந்து தான் நம்ம ஆயிலோட சேர்க்கப்படிய சேர்க்கக்கூடிய அந்த மற்ற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸோ இந்த நாலு லட்ச ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஜெர்யூனான ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் மேக் பண்ணி உங்கள் கம்பெனியை வந்து ஒரு கார்பெட் கம்பெனின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணலாம் நீங்கள் வந்து இந்த தொழில் வந்து தாராளமாக எடுத்து செய்யலாம் அப்படின்றத நான் உறுதியாக சொல்லி அப்படி பண்ணிட்டிங்கன்னா ஒரே வருஷத்தில் இந்த பிஸ்னஸில் நீங்கள் தான் ராஜா உங்களை அடிச்சுக்க யாருமே இருக்க முடியாது பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் வந்து பல கடப்படம் பண்ணுறாங்க பல கடப்படம் பண்ணுறதுனால அவங்களோட பொருள் வந்து கம்மியான ரேட்டுக்கு விற்க முடியுது அப்படி கம்மியான ரேட்டுக்கு விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக வாங்குறாங்க கம்பெனிக்காரங்களுக்கும் அதிகமாக லாபம் கிடைக்கிது ஆனால் வாங்குகிற மக்கள் வந்து அந்த யூஸ் பண்ணுற பவுடரில் க்ரீமில் வந்து சரியான ரிசல்ட் கிடைக்கிறதில்ல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் லெவலி அப்படின்றது வந்து நம்ம பெண்கள் எவ்வளவோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் வந்து சரியான ரிசல்ட்டே கிடைக்காதனால இப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆண்களும் பெண்களும் வந்து ஃபேரன் லெவ்லேயே யூஸ் பண்ணுறது கிடையாது அதுக்கு பதிலாக இப்படி வர்ற நம்மள மாதிரி புது புது கம்பெனிஸை தான் ரொம்ப நம்புகிறாங்க இந்த புது புது கம்பெனி வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது நான் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பழைய காஸ்மெட்டிக் ஐட்டம் கம்பெனிகளோட இப்போ புதுசாக அந்த க லாஸ்ட் பத்து வருஷத்தில் வந்த கம்பெனிகள் தான் அதிகமான குரோத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த எசன்டிஎல் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க அந்த யூஸ் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல ஆண்கள் வந்து வெறுக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா அந்த கம்பெனி வந்து ரெண்டு பெண்கள் அதாவது தாயும் மகளும் சேர்ந்து செஞ்சாங்க அதுக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கல அவங்களை கிண்டல் பண்ணாங்க இந்த எஸ்என்டி ஆயில் வச்சு நாமளே பொருட்களை வந்து மேக் பண்ணலாமே இது வந்து ஒரு ப்ராடெக்டாக நாம் வந்து மார்க்கெட்டில் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணலாமே அப்படின்னு நினச்சாங்க ஸோ சேல்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி ப்ராடெக்டாக மேக் பண்ணாங்க சேல்ஸ் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில் சேல்ஸ் பண்ணது வந்து ஒரு வீக்கில் வெறும் ஒரு வாரத்தில் வந்து வெறும் நானூறுபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ணாங்க ஆனால் அப்படி இருந்தும் அந்த தாயும் பொண்ணும் விடலை அதுக்கடுத்து விடாமுயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே டேன் ஓவர் ஆகிட்டு இருக்குது இப்போ வந்து சமீபத்தில் அவங்களுக்கு ஆர்டர் கிடச்சது வந்து ஃபாரின்லேருந்து இபே மூலிமா தான் ஆர்டர் கிடச்சிருக்குது இபே மூலிமா வந்து அவங்க ஹோல்சேலாகவும் விற்கிறாங்க ரீட்டெயிலாகவும் விற்கிறாங்க ஸோ இந்த ஹோல்சேலாக ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிலாம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடச்சிக்கிட்டே இருக்குது இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ்லாம் அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து இப்போ வர்ற நியூ கம்பெனி எல்லாமே ஃப்யூச்சர் வந்து அதுக்கு ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ இருக்கிற காஸ்மெட்டிக் கம்பெனிகள் புது காஸ்மெட்டிக் கம்பெனிகள் வந்து மக்களை வந்து ரொம்ப நம்புறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி பெண்களுக்கு ஈக்குவலாக ஆண்கள் வந்து அதிகமாக இந்த காஸ்மெட்டிக் பொருளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த மார்க்கெட் வளர்ச்சிக்கு காரணம் வேறு எதுவுமே இல்லை ஸோ நீங்களும் ப்யூராக மேக் பண்ணுங்கள் உங்கள் ப்ராடெக்டை நல்லா லான்ச் பண்ணுங்கள் சரியான விலையில் கொடுங்க அதிக லாபம் பார்க்காதீங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்குற மாதிரி உங்கள் ப்ராடக்டை மேக் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஆகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டு